நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சர்வேயிங் பார்க்க போறோம். டிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸ்ல லாஸ்ட் யூனிட் ஹைவே இன்ஜினியரிங்ல தான் லாஸ்டா சர்வேயிங் டாபிக் இருக்கும். சர்வேயிங்ல இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் பிரின்சிபிள்ஸ் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சர்வேயிங், கிளாசிபிகேஷன் ஆஃப் சர்வேயிங், மேப் ப்ரொஜெக்ஷன்ஸ், ஸ்கேல்ஸ், மேப் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்வேயிங் டெஃபினிஷன். டிட்டர்மைனிங் தி ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் அபோவ் ஆர் பினீத் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் பை மீன்ஸ் ஆஃப் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் எலிவேஷன். சர்வேயிங்னாலே நம்ம வந்து எர்த் சர்ஃபேஸில் பாயிண்ட்ஸுடைய பொசிஷனை டிட்டர்மைன் பண்ணுவோம் பை மீன்ஸ் ஆஃப் மெஷரிங். டைரக்ட் மெஷர்மெண்ட் பண்ணுவோம், இன்டைரக்ட் மெஷர்மெண்ட், செயின் சர்வேயிங், தியோடலைட் சர்வேயிங், டாக்கோமெட்ரிக்கல் சர்வேயிங், நிறைய சர்வேயிங் நம்ம படிச்சிருக்கோம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேஸ் பண்ணி. ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ், டைரக்ஷன், எலிவேஷன்ஸை மெஷர் பண்ணுவோம். நிறைய எர்த் சர்ஃபேஸில் உள்ள நிறைய பாயிண்ட்ஸை வந்து பாயிண்ட்ஸுடைய பொசிஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் வந்து சர்வேயிங். நிறைய கொஸ்டின்ஸில் ஜஸ்ட் இந்த டெஃபினிஷனை கூட டைரக்ட் அப்ஜெக்டிவாக கேட்குறாங்க. டிட்டர்மைனிங் தி ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ், இந்த ரிலேட்டிவ் பொசிஷன்ஸுங்கிற பாயிண்ட்டை வந்து டைரெக்டாக அப்ஜெக்டிவ்ஸில் கேட்குறாங்க. இதை மெஷர் பண்ணி டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் எலிவேஷனை நம்ம மெஷர் பண்ணுவோம் சர்வேயிங்கில். இந்த ரிலேட்டிவ் பொசிஷனுங்கிற பாயிண்ட் தான் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு சர்வேயிங் வந்து எப்போ நமக்கு சர்வேயிங் தேவைப்படும்? சர்வேயிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் டவுன் பிளானிங், லேயிங் அண்டர் கிரவுண்ட் பைப் லைன்ஸ், லேயிங் ஆஃப் கேனல்ஸ், டேம்ஸ், ரோட், ரயில்வே லைன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், இந்த மாதிரி. ஸோ எந்த கண்டிஷனில் நம்ம வந்து சர்வேயிங் நமக்கு வந்து எசென்ஷியல் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒரு கொஸ்டினில் கூட கேட்டிருக்காங்க, நாலேஜ் ஆஃப் சர்வேயிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் அப்படின்னு கொடுத்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க டவுன் பிளானிங், லேயிங் அண்டர் கிரவுண்ட் பைப் லைன்ஸ், இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எல்லா இதுலேயுமே நமக்கு வந்து சர்வேயிங் வந்து எசென்ஷியல். நெக்ஸ்ட் வந்து எர்த்துடைய ஷேப் ஆஃப் எர்த் ஆப்லேட் ஸ்பியராய்டு. ஸோ இது நிறைய கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க, எர்த்துடைய ஷேப் என்ன அப்படின்னு, ஆப்லேட் ஸ்பியராய்டு. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சர்வேயிங், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட், லொக்கேஷன் ஆஃப் ஏ பாயிண்ட் பை மெஷர்மெண்ட் ஃப்ரம் டூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த ரெண்டு தான் பிரின்சிபிள் ஆஃப் சர்வேயிங். ஸோ ஹோல் டூ பார்ட் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து எரரை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் பாசிபிள் எரர்ஸ். எரரை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஹோல் டூ பார்ட் தான் ஒர்க் பண்ணணும். ஹோல் டூ பார்ட் ஒர்க் பண்ணுறது தான் வந்து சர்வேயிங்குடைய பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஸோ எதுக்காக நம்ம ஹோல் டூ பார்ட் ஒர்க் பண்ணுறோம்? ஸோ அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன? ஹோல் டு பார்ட் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து எரர் அக்குமுலேஷன் ப்ரிவென்ட் ஆயிருக்கு. மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. மெயின் பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜிட்கோ ஏஇஎஸ்எம் 2018 கேட்டிருக்காங்க டிஎன்இபியில். ஸோ அது போக இன்னும் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்ட்டு. டேரெக்டாக ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் இது ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. பார்ட் டு ஹோல்ங்கிறதையும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹோல் டு பார்ட் தான் நமக்கு வந்து எரர் மினிமைஸ் ஆகும். அது எதுக்காக ஹோல் டு பார்ட் ஒர்க் பண்ணுறோம்? டு மினிமைஸ் தி எரர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஹோல்டு பார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதையும் கேட்குறாங்க, எதுக்காக ஹோல்டு பார்ட் வந்து பிரின்சிபலாக வச்சுருக்கோம்? ஸோ அதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர். ஸோ அதுதான் அதனுடைய மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ஆஃப் பாயிண்ட் பை மெஷர்மெண்ட் ஃப்ரம் டூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ரெண்டு பாயிண்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த பாயிண்ட்ஸ் கிடையோட டிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணிப்போம். அந்த பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட், நமக்கு எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்டை வந்து லொக்கேட் பண்ணுவோம். அது வந்து சர்வேயிங்குடைய பிரின்சிபல். ரெண்டு சர்வேயிங்குடைய பிரின்சிபல் ரெண்டு, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் டு ப்ரிவெண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் பாசிபிள் எரர்ஸ், லொக்கேஷன் ஆஃப் ஏ பாயிண்ட் பை மெஷர்மெண்ட் ஃப்ரம் டூ பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அனதர் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சர்வேயிங்கில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது, பிளேன் சர்வேயிங், ஜியோடெடிக் சர்வேயிங். பிளேன் சர்வேயிங்னா என்ன அப்படின்னா, நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். எர்த்துடைய சர்ஃபேஸ் வந்து ஸ்பியராய்டல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த கர்வோட சர்ஃபேஸை வந்து கன்சிடர் பண்ணாமல் பிளேனாக கன்சிடர் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து பிளேன் சர்வேயிங். எர்த்துடைய கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை இக்னோர் பண்ணிடுவோம். ஜியோடெடிக் சர்வேயிங் அப்படின்னா கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸ்பியரிக்கல் ட்ரிக்னாமெட்ரி மூலமாக பண்ணுவாங்க. ஸோ கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை கன்சிடர் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் ஜியோடெடிக் சர்வேயிங். பிளேன் சர்வேயிங்கில் பிளம்ப் லைன்ஸ் எல்லாமே பேரலல் லைன்ஸாக இருக்கும். இதுவே ஜியோடெடிக் சர்வேயிங்ஸில் பேரலல் லைன்ஸாக இருக்காது, எல்லாமே வந்து சென்டர் ஆஃப் எர்த்தை நோக்கி இன்டர்செக்ட் ஆகும்.
சென்டர் ஆஃப் எர்த் நோக்கி அது போகும்போது அதை வந்து ரேடியல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளம் லைன்ஸ் எல்லாமே வந்து ரேடியல் லைன்ஸாக இருக்கும். இதுவே பிளேன்ஸ் சர்வைங்ல எல்லாமே பேரலல் லைன்ஸா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேக்குறாங்க. சோ கர்வேச்சர் ஆஃப் எர்த் இக்னோர் பண்றது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிளேன் சர்வைங், ஜியோரெட்டிக் சர்வைங்னா கர்வேச்சர் ஆஃப் எர்த் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். பிளம் லைன்ஸ் எல்லாமே பிளேன் சர்வைங்ல பேரலல் லைன்ஸா இருக்கும். இதுவே பிளம் லைன்ஸ் வந்து ஜியோரெட்டிக் சர்வைங்ல எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ரேடியலா இருக்கும். ஜியோரெட்டிக் சர்வைங்ல பிளம் லைன்ஸ் எல்லா லைன்ஸுமே வந்து எதுல வந்து இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. இன்டர்செக்ட் அட் தி சென்டர் ஆஃப் எர்த், எர்த்துடைய சென்டர்ல தான் இன்டர்செக்ட் ஆகும், அதான் நம்ம வந்து ரேடியல் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேன் சர்வேங்ல வந்து எல்லா ட்ரையாங்கிளையுமே வந்து பிளேன் ட்ரையாங்கிள்ஸா கன்சிடர் பண்ணுவோம். ஜியோடெடிக் சர்வேங்ல வந்து ஸ்பியரிக்கல் ட்ரையாங்கிள்ஸா கன்சிடர் பண்ணுவோம். ஸ்மால் ஏரியா சர்வே பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பிளேன் சர்வேங் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே அதிகமான ஏரியா அப்படின்னா வந்து லார்ஜ் ஏரியாஸ் அப்படின்னா வந்து ஜியோடெடிக் சர்வேங். சர்வே ஆஃப் இந்தியாலாம் அப்படின்னு அது வந்து ஜியோடெடிக் சர்வேங்ல தான் பண்றாங்க, சர்வே ஆஃப் இந்தியா. இதுவே பிளேன் சர்வேங்னா ஸ்மால் ஒர்க்ஸ் அந்த மாதிரி அக்யூரசி ரொம்ப அதிகமாக வேணும்னா ஜியோடெடிக் சர்வேங் எடுத்துக்கணும். ஜியோடெடிக் சர்வேங்ல தான் அக்யூரசி அதிகமாக இருக்கும். பிளேன் சர்வேங்ல அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும். லோக்கல் சர்வேஸ்ல தான் வந்து பிளேன் சர்வேங் யூஸ் பண்ணுறாங்க. சர்வே ஆஃப் இந்தியா ட்ரையாங்குலேஷன் யூஸ் பண்ணி தான் பிளேன் ஜியோடெடிக் சர்வேங் பண்ணுறாங்க. ஜியோடெடிக் சர்வேங் என்ன மெத்தடில் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ட்ரையாங்குலேஷன் சர்வே ஆஃப் இந்தியாவில் ட்ரையாங்குலேஷன் பேஸ் பண்ணி ஹை ப்ரிசிஷன் வந்து ஜியோடெடிக் சர்வேங்ல இருக்கும். ஏரியா வந்து லெஸ் தென் 250 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்ததுன்னா பிளேன் சர்வேங் பண்ணணும். கிரேட்டர் தென் 250 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்ததுன்னா ஜியோடெடிக் சர்வேங். ஸோ சம் கொஸ்டின்ஸ்ல 260 அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க சம் அப்ஜெக்டிவ்ஸ்ல. ஸோ அப்போ 260 அப்படின்னா அந்த இடத்துல நம்ம 260 மார்க் பண்ணிக்கணும். கிளாசிபிகேஷன் ஆஃப் சர்வேங் என்ன ஃபீல்டு சர்வேயுடைய நேச்சரை பேஸ் பண்ணி அதோடைய சர்வேயுடைய அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி சர்வேயுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுறோம் சர்வேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஃபீல்டு லேண்டில் பண்ணால் லேண்ட் சர்வே, வாட்டரில் பண்ணுறத வந்து மரைனார் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேன்னு சொல்கிறோம். அஸ்ட்ரானமிக்கல் சர்வே, அஸ்ட்ரானமிக்கல் பாயிண்ட்ஸ் சன் ஃபிக்ஸட் ஸ்டார், ஸோ அந்த மாதிரி ஸ்டாரு சன்னு மூன் அதிலலாம் சர்வே பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சர்வேலலாம் பார்த்துருப்போம் அந்த இதெல்லாம். ஸோ அந்த சர்வே எல்லாமே வந்து அஸ்ட்ரானமிக்கல் சர்வேங். லேட்டிடியூட் லாங்கிடியூடு இந்த லோக்கல் மீன் டைம் அதெல்லாம் நம்ம கல்குலேட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் சர்வேங், லேண்ட்ஸில் பண்ணுறது வந்து லேண்ட் சர்வேங். நம்ம என்னென்ன லேண்ட் சர்வேலாம் பண்ணுறோம் அப்படின்னா டோபோகிராஃபிக்கல் சர்வே, கடஸ்ட்ரல் சர்வே, சிட்டி சர்வே. ஸோ இது எல்லாமே வந்து லேண்ட் சர்வேங். டோபோகிராஃபிக்கல் சர்வே அப்படின்னா மேன்மேட் ஃபீச்சர்ஸ், நேச்சுரல் அண்ட் மேன்மேட் ஃபீச்சர்ஸை வந்து சர்வே பண்ணுறது. கடஸ்ட்ரல் சர்வே வந்து ப்ராப்பர்ட்டி லைன்ஸ், பவுண்ட்ரி, ரெவென்யூ செயினை யூஸ் பண்ணி இந்த இதுலேருந்து நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்குறதாகும் போதோ விற்கும் போதோ சேல் பண்ணும்போதோ நமக்கு வந்து ரெவென்யூ இது செயின் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி லைன் பவுண்ட்ரி லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து. ஸோ அந்த அந்த பவுண்ட்ரி லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அது எல்லாமே இந்த கேடஸ்ட்ரல் சர்வேல வரும். ஸோ சிட்டி சர்வேயிங், சிட்டி சர்வேயிங்னா புதுசாக ஒரு ஸ்ட்ரீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிளானிங் அந்த மாதிரி அந்த சர்வே, வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ், அதர் ஒர்க்ஸ் எதுனாலுமே புதுசாக ஒரு ஸ்ட்ரீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஒரு நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து சிட்டி சர்வேயிங். மரைன் ஆர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேங்னா வாட்டர் பாடிஸில் வர்றது, மீன் சி லெவல், ஓஷன், லேக், ரிவர், ரிவருடைய டிஸ்சார்ஜ் கல்குலேட் பண்ணுறது அந்த மாதிரி இது எல்லாமே டேரெக்டாக அந்த மாதிரி கேட்டுருப்பாங்க. டிஸ்சார்ஜ் ஆஃப் ரிவர்ஸ் கம்ஸ் அண்டர் விச் சர்வேயிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டெப்த் ஆஃப் வாட்டர், வாட்டருடைய டெப்த்து ரிவரில், ஓஷனில், டைடல் வேரியேஷன்ஸ் அந்த மாதிரி மீன் சி லெவல் இந்த வேரியேஷன் அந்த இந்த பாயிண்ட்ஸ் டேரெக்டாக கொடுத்துருவாங்க. டேரெக்டாக வாட்டர் பாடின்னு கொடுக்காம டெப்த் ஆஃப் வாட்டர் இஸ் டிட்டர்மைன் இன் விச் சர்வேயிங் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஹைட்ரோகிராஃபிக் ஆர் மரைன் சர்வேயிங். நெக்ஸ்ட் அஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங், சன் ஆர் எனி ஃபிக்ஸட் ஸ்டார், இது லோக்கல் மீன் டைம் சன் ஸ்டாரில் பேஸ் பண்ணி லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் கல்குலேட் பண்ணுவோம்ல அதுதான் வந்து அஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங். தட் இஸ் ஹெவன்லி பாடிஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட் ஆஃப் சர்வே பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வே, மிலிட்ரி சர்வே, மைன் சர்வே, ஜியாலஜிக்கல் சர்வே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே, இது எல்லாமே அதோடைய அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி இது எல்லாமே நமக்கு தெரியும், பார்த்தோன்னே தெரியுது. இன்ஜினியரிங் சர்வே, இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், ரோடு, ரயில், இந்த மாதிரி வாட்டர் சப்ளை, இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் சர்வே. மிலிட்ரி சர்வே அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், ஸோ மிலிட்ரி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸு, மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற பிளேஸஸ் வந்து மேப் பண்ணுறது அதுதான். டூ மேப் பிளேசஸ் ஆஃப் மிலிட்ரி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அதுதான் மிலிட்ரி சர்வே. மைன்ஸ்னா கோல்டு, மினரல் வெல்த்து அந்த அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறது தான் வந்து சர்வே பண்ணுறது, டிஸ்கவர் பண்ணி அதை மேப் பண்ணுறது தான் வந்து மைனிங். டிஸ்கவர் அண்ட் மேப்பிங் ஆஃப்
மினரல் வெல்ஸ். நெக்ஸ்ட் ஜியாலஜிக்கல் சர்வே, எர்த் சர்ஃபேஸ் உடைய ஸ்டேட்டா, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டா ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் வந்து சர்வே பண்றது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே சர்வே. ஸோ இது எல்லாமே இந்த பழங்கால நினைவு சின்னங்கள் அதெல்லாம் வந்து சர்வே பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே. தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ், பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம லேப்ல பண்ணது தான். செயின் சர்வே, தியோட்லைட் சர்வே, அந்த பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு உள்ள நேம் எல்லாம் இது. இதுதான் நம்ம எல்லாமே, இது எல்லாம் தான் சர்வேலாம் நம்ம படிக்க போகிறோம். செயின் சர்வேயிங், தியோட்லைட் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், பிளெயின் டேபிள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு டாபிக்கே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளான் அண்ட் மேப். பிளான் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கேல் வந்து லார்ஜா இருந்ததுன்னா நம்ம அதை வந்து பிளான் சொல்றோம். இதுவே வந்து ஸ்கேல வந்து ஸ்மாலா இருந்ததுன்னா நம்ம வந்து மேப்னு சொல்லுவோம். நம்ம வந்து பிளான் மேப் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸ்கேல் வந்து ஸ்மாலா இருந்ததுன்னா அது மேப்பு. இதுவே ஸ்கேல் லார்ஜா இருக்கும், பிளான்னா ஸ்கேல் வந்து லார்ஜா இருக்கும், மேப்புங்கிறது வந்து ஸ்கேல் ஸ்மாலா இருக்கும். மேப்ல வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணிருப்பாங்க, ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. இதுவே பிளானா இருந்ததுன்னா ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கும். மேப்ல வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து கான்டூர் லைன் மூலமா இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது மேப்ல மட்டும் தான். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது நிறைய க்வெஸ்சன்ஸ்ல கேட்பாங்க, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எதுல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மேப்ல தான், கான்டூர் லைன்ஸ் மூலமா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கேல், ஸ்கேல்ல இன்ஜினியர் ஸ்கேல், ஃபிராக்ஷனல் ஸ்கேல்னு இருக்கு, ரெண்டுமே நியூமரிக்கல் ஸ்கேல். இன்ஜினியர் ஸ்கேல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 மீட்டர், 1 சென்டிமீட்டர் ஆன் ஷீட்ஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் ஆன் கிரவுண்ட் அப்படின்னா இங்க வந்து யூனிட் என்ன இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, நெக்ஸ்ட் மீட்டர் இருக்கு. அப்ப யூனிட் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஷீட்ல 1 சென்டிமீட்டர் அப்படின்னா கிரவுண்ட்ல 5 மீட்டர் தான், ஷீட்ல 1 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதுதான் இன்ஜினியர் ஸ்கேல். இங்க வந்து யூனிட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இதுவே ஃபிராக்ஷனல் ஸ்கேல் அப்படின்னா யூனிட் வந்து சேமா இருக்கும், 1:1000, 1:500 இந்த மாதிரி. ஸோ இதுதான் ஃபிராக்ஷன். ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிராக்ஷன்ஸ் ஈக்குவல் டு மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். மேப் டிஸ்டன்ஸும் சேம் யூனிட்ல தான் இருக்கும், கிரவுண்ட் டிஸ்டன்ஸும் சேம் யூனிட்ல தான் இருக்கும். இப்போ ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிராக்ஷன்ஸ் ஈக்குவல் டு மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 1:1000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 1:1000 அப்படின்னா 1:1000, 1:1000னா 1 சென்டிமீட்டர் ஆன் மேப் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் ஆன் கிரவுண்ட். கிரவுண்ட்ல 1000 சென்டிமீட்டரை மேப்ல 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபிராக்ஷனல் ஸ்கேல். நெக்ஸ்ட் எரர் டியூ டு யூஸ் ஆஃப் ராங் ஸ்கேல். ராங் ஸ்கேல் யூஸ் பண்றதுனால வர எரரை வந்து கரெக்ட் லென்த், கரெக்ட் ஏரியா அப்படி கல்குலேட் பண்றோம். அதுக்கான ஃபார்முலா இது ப்ராப்ளம்ஸ்ல கேட்பாங்க. ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைடட் பை கரெக்ட் ஸ்கேல் இன்டு மெஷர்டு லென்த், கரெக்ட் லென்த்னா. இதுவே கரெக்ட் ஏரியா அப்படிங்கும் போது இதை ஸ்கொயர் பண்ணணும், கால்குலேட்டட் ஏரியா. கரெக்ட் ஏரியா ஈக்குவல் டு ஆர் எஃப் ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைடட் பை ஆர் எஃப் ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் ஹோல் ஸ்கொயர் இன்டு கால்குலேட்டட் ஏரியா. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்கேல், ஸ்கேல்ஸ்ல பிளெயின் ஸ்கேல், டயக்னல் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல்லாம் இருக்குது. ஸோ பிளெயின் ஸ்கேல் அப்படின்னா 2 டைமென்ஷன்ஸ் மட்டும் தான் மெஷர் பண்ணும். இதுவே டயக்னல் ஸ்கேல் வந்து 3 டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்ணும். ஸோ இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க, டயக்னல் ஸ்கேல் மெஷர்ஸ் ஆர் ரீட் ஹவு மெனி டைமென்ஷன்ஸ், ஒன்லி 3 டைமென்ஷன், யூனிட் 10th 100th. இதை கூட டேரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை மெஷர் பண்ணும், யூனிட் 10th and 100th. இதுதான் வந்து டயக்னல் ஸ்கேல். நெக்ஸ்ட் வெர்னியர் ஸ்கேல், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். நம்ம வெர்னியர் லேப்ல பார்த்துருப்போம். ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். வேல்யூ ஆஃப் 1 ஸ்மால் டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் பண்ணி வெர்னியர். ஸோ இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. தியோட்லைட்லாம் அந்த வெர்னியர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெர்னியருடைய லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா வெர்னியருடைய நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு ரிமைனிங் 2 வேல்யூஸ் கொடுத்துட்டு 1 வேல்யூ அந்த மாதிரி கேட்பாங்க வெர்னியர் ஸ்கேலில். நெக்ஸ்ட் ஸ்ட்ரங் ஸ்கேல், ஸ்ட்ரங் ஸ்கேல் ஈக்குவல் டு சிங்கேஜ் ஃபேக்டர் ஈக்குவல் டு ஸ்ட்ரங் ஸ்கேல் டிவைடட் பை ஒரிஜினல் ஸ்கேல். இது எப்படி அப்படின்னா சிங்கேஜ்னால கிளைமேட்டிக் கண்டிஷன்னால நம்ம நார்மலாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்போம், இதுதான் ஸ்கேல்னு எடுத்திருப்போம். இனிஷியலாக ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம வந்து மேப் பண்ணியிருப்போம், பிளான்ல பிளான் வரைஞ்சிருப்போம் ஒரு ஷீட்டில். இப்போ வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்னால அது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த நம்ம வரைஞ்ச இது வந்து சேஞ்ச் ஆயிரலாம். ஒரிஜினலாக நம்ம ஒரு ஷேப்ல வரைஞ்சிருக்கோம், அது வந்து சங்க் ஆகி அது வந்து கம்மி ஆயிரலாம். ஆல்ரெடி இருந்த வேல்யூவை விட கம்மியான லென்த்துக்கு ஸ்கேலுக்கு சேஞ்ச் ஆயிரலாம். ஸோ அதுதான் ஸ்ட்ரங் ஸ்கேல். அதுக்கு வந்து ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர், சிங்க் ஆகுறது எதனால அப்படிங்கிறது. ஸோ அதனால வர்றது தான் வந்து ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர் ஈக்குவல் டு ஸ்ட்ரங் ஸ்கேல் டிவைட் பை ஒரிஜினல் ஸ்கேல். ஸோ எவ்வளோ ஸ்கேல் வந்து சங்க் ஆயிருக்கு டிவைட் பை ஒரிஜினல் ஸ்கேல் தான் வந்து ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர். ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஸோ எ மேப் ஹேவிங் எ ஸ்கேல் ஆஃப் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர் இஸ் ரெப்ரஸன்ட் ஆஸ் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் ஆஸ். ஸோ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 1 சென்டிமீட்டர் டிவைடட் பை 3 கிலோமீட்டர் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிராக்ஷன். மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிராக்ஷன். 1 சென்டிமீட்டருங்கிற மேப்ல இருக்கிறது 3 கிலோமீட்டர் கிரவுண்ட். அப்போ 1 சென்டிமீட்டர் டிவைடட் பை 3 கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டர் சென்டிமீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ஏன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிராக்ஷனில் யூனிட் வந்து சேமாக இருக்கும். 3 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 3 × 1000 × 100 சென்டிமீட்டர். கிலோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 1000 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 100 ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 × 10⁵ நம்ம கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷன் எழுதும்போது 1:3 லேக்ஸ்.
இதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் கால்குலேட் பண்றது. சோ ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படினா யூனிட் வந்து மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் யூனிட் வந்து சேமா இருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணனும். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन அண்ட் இன்ஸ்ட்ருமென்ட் ஹஸ் எ மெயின் ஸ்கேல் கிராஜுவேஷன் இன் சென்டிமீட்டர்ஸ் தி நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் வெர்னியர் ஸ்கேல் டு ரீட் அப் டு 2 mm வுட் பீ லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சோ லீஸ்ட் கவுண்ட் ஆன் வெர்னியர் equal to value of one small division of main scale divided by number of divisions on the vernier. Number of divisions on the vernier தான் என்ன கேட்டிருக்காங்க. To read up to 2 mm read பண்ணுது அப்படினா இதுதான் வந்து நமக்கு least count. So least count value 2 mm நம்ம substitute பண்ணிடுவோம். Value of one small division of main scale. Main scale உடைய graduation என்னன்னு கொடுத்துறாங்க. சென்டிமீட்டர்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இது யூனிட் வந்து லீஸ்ட் கவுண்ட் வந்து மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. சோ அப்ப ஒரு ஸ்மால் டிவிஷன் எவ்வளவு இருக்கும் சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படினா மில்லிமீட்டர்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 சென்டிமீட்டர் தான் ஸ்மால் டிவிஷனா இருக்கும். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 mm. சோ அப்ப நம்ம வந்து வேல்யூ ஆஃப் 1 ஸ்மால் டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல்ஸ் ஈக்குவல் டு 10 mm சப்ஸ்டிட் பண்றோம். ஏனா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 mm. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் தி வெர்னியர் n இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 5. தி ரைட் ஆன்சர் இஸ் 5. நெக்ஸ்ட் क्वेश्चन தி ஸ்கேல் ஆஃப் எ गिवन பிளான் இஸ் ரிட்டன் as 1:200. If an original length of 10 cm on the plan has now shrunk to 9.8 cm, determine the actual distance denoted by a line which currently measures 10 cm. Given plan உடைய original scale வந்து 1:200 கொடுத்திருக்காங்க. Original scale is equal to 1:200. அது வந்து original length 10 cm இருக்கிற length வந்து planல 10 cm length-ஆ இருக்குது. அது வந்து shrunk ஆயிருது 9.8 cm-ஆ. So 9.8 cm அது வந்து decrease ஆகும்போது அப்ப அதுடைய ஷ்ரங்க் ஸ்கேல் கால்குலேட் பண்ணனும். ஷ்ரங்க் ஸ்கேல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 9.8 டிவைடட் பை 10. சோ அது வந்து ஷ்ரங்க் ஆயிருக்கிற லெந்த் டிவைடட் பை オリジナル லெந்த் தான் வந்து ஷ்ரங்க் ஸ்கேல். அப்ப ஷ்ரங்க் ஸ்கேல் வந்து 9.8 டிவைடட் பை அதுதான் ஷ்ரங்க் ஃபேக்டர். சோ ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 9.8 டிவைடட் பை 10 தட் இஸ் 0.98. ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஷ்ரங்க் ஸ்கேல் டிவைடட் பை オリジナル ஸ்கேல். ஷ்ரங்க் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர் multiplied by original scale. Shrinkage factor 0.98 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். Original scale நமக்கு கொடுத்திருக்காங்க 1/200. சோ original scale-அ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா நமக்கு 1/204.08 அப்படிங்கற ஸ்கேல் கிடைக்கும். இப்போ 1/204.08 அப்படினா என்ன மீனிங்? 1 cm = 204.08 cm. இங்க நமக்கு வந்து எவ்வளவு லெந்த்னு கொடுத்திருக்காங்க? Actual distance 10 cm-னு கொடுத்திருக்காங்க. சோ 10 cm = 20.408 cm. That is actual distance equal to 20.4 cm. So initially original scale நமக்கு problemல கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து shrunk factor calculate பண்றோம். shrunk scale கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதால shrinkage factor calculate பண்றோம். shrinkage factor வந்து 9.8 அது வந்து shrink ஆயிருக்கு. So 9.8 divided by 10 போடும்போது நமக்கு அந்த factor கிடைக்கு. அதை substitute பண்ணி scale calculate பண்றோம். shrinkage factor-ஐயும் original scale-ஐயும் வச்சு நம்ம shrunk scale calculate பண்றோம். அப்ப scale வந்து நமக்கு வந்து கிடைச்சிட்டு இப்போ மாடிஃபை ஆன ஸ்கேல் கிடைச்சிட்டு இந்த ஸ்கேல்ல வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 204.08 மீட்டர் சென்டிமீட்டர் அப்படினா நமக்கு வந்து 10 சென்டிமீட்டருக்கு லெந்த் என்ன அப்படினு கால்குலேட் பண்றோம். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் 1/1800 மீன்ஸ் தட் தி ஸ்கேல் இஸ் சோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் ஸ்கேல் கொடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம். ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் அப்படினா யூனிட் சேமா இருக்கும். ஸ்கேல்ல வந்து யூனிட் வந்து டிஃபரண்டா இருக்கும். இப்போ இதுல வந்து நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷனுக்கான ஸ்கேல் எது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி இங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन which of the following scale is practically not possible. சோ இதுல 4 ஆப்ஷன் ஸ்கேல் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது எந்த ஆப்ஷன் வந்து practically possible கிடையாது. இந்த ஸ்கேலை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது அப்படிங்கற ஆப்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ரைட் ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்க. சோ ஸ்டீல் சர்வேயிங்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாசிஃபிகேஷன் ஸ்கேல் அண்ட் மேப்ஸ்லாம் பாத்துறோம். இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இதுல பார்த்தோம். ஆனா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேக்குறாங்க எக்ஸாம்ஸ்ல. இதுல இன்னும் நிறைய மாடல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கரெக்ட் ஏரியா கரெக்ட் லெந்த் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிலாம் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. இதை வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து க்வெஸ்சன் அண்ட் டிஸ்கஷன் வீடியோஸ்ல ப்ராப்ளமா தனியா பார்க்கலாம். இந்த லாஸ்ட் ரெண்டு க்வெஸ்சன்ஸ்க்குமான ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.